G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள G7 அமைப்பின் உச்சி மாநாடு இன்றும் நாளையும் ஜெர்மனியில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்க வருமாறு ஜெர்மனி அதிபர் விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். தமது இந்த பயணத்தின்போது பிரதமர் மோடி G7 நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மேலும் இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கும் அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, செனகல், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வரும் 28ஆம் தேதி செல்லும் பிரதமர் மோடி அண்மையில் மறைந்த முன்னாள் UAE அதிபர் ஷேக் கலீஃபா பின் சயீத் அல் நயானுக்கு அஞ்சலி செலுத்தவுள்ளார். அந்நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் பேச்சு நடத்துவார். முன்னதாக தமது பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்களை சந்தித்து பேசுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மனித குலத்தை பாதிக்கும் முக்கியமான சர்வதேச விவகாரங்களில் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் G7 உச்சி மாநாட்டில் தாம் பங்கேற்பதாக பிரதமர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல், எரிசக்தி, பருவநிலை, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், தீவிரவாத எதிர்ப்பு, பாலின சமத்துவம் மற்றும் ஜனநாயகம் குறித்து G7 நாடுகளின் தலைவர்களுடன் தாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருப்பதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளுடனான தமது நட்புறவை செழித்தோங்க செய்வதிலும் அந்நாடுகளின் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அளப்பரிய பங்காற்றி வரும் இந்திய வம்சாவளியினரையும் தாம் சந்திக்க இருப்பதாகவும் பிரதமர் அறிக்கையில் தெரிவித்துள்ளாா்.